ப்ளவுஸில் நெக்கு தூக்காம எப்படி லேஸ் வைக்கிறேன்னு நினைக்கிற நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன வேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நெக்கு தச்சு தையல் போட்டு வச்சுருக்கு, லேஸ் எடுத்துக்கோங்க. லேஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டை வச்சு தைச்சோம் அப்படின்னா நெக்கு ஃபுல்லாகவே இந்த பக்கமாக பரண்டுறோம். அப்படி இல்லாமல் நெக்கு எட்ஜு சைடு வந்து லேஸை வந்து சுருக்கின மாதிரி வைக்கணும். அந்த பெண்ட் எப்படி வருதோ அது மாதிரியே வச்சு லேஸை சுருக்கின மாதிரி வச்சிங்க அப்படின்னா நெக்கு தூக்காது. லெஃப்ட் சைடு லேஸை பிடிச்சிட்டு லைட்டை அப்படி திருப்பிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல கொஞ்சம் லைட்டாக இழுத்த மாதிரியே தைங்க. ப்ளவுஸ் இழுத்துடக்கூடாது, லேசை மட்டும் லேசாக இழுத்துக்கோங்க, இல்லாட்டி திரும்பவும் நெக்கு லூஸ் ஆகும். ரொம்ப இழுத்துறாதீங்க, ப்ளவுஸ் சுருக்கம் சுருக்கமாக வந்துடும். லேசாக மட்டும் இழுத்துட்டு இந்த கிராஸ் அப்படியே நல்லா மடக்கி ட்ரையாங்கல் நெக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடமும் ப்ளவுஸ் லேஸாக க்ராஸாக இருக்கும், அதனால் லேஸை மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க. டக் வைக்கும்போது கீழே மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும், கீழே க்ராஸாக இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இங்கிட்ட ரெண்டு துணியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா நம்ம ஓரளவுக்கு லேசாக இழுத்து பிடிச்சிட்டு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தால் கூட நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை. கிராஸ் பீஸ்னால் லைட்டாக கொஞ்சம் லேஸ் இழுத்துக்கோங்க. இந்த அப்படி டேர்ன் ஆகும்போது இங்கிட்டு இந்த பக்கமாக பரண்டுறோம் கழுத்து. அதனால் இப்படி லேசை நம்ம இந்த மாதிரி பரலாமல் இருக்கணும்னா லேசை கரெக்டாக வச்சுட்டு நம்ம லேசை டேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படி சுருக்கிற மாதிரி தச்சிடணும். டக்கு மாதிரி வச்சுருவாங்க, லேசாக மட்டும் உள்ளே திணிச்சிட்டு அப்படியே தைச்சிருங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும், அதுவும்
அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நெக்கு உட்காரும். இப்போ கழுத்து எப்படி ரவுண்ட் இருக்கோ அந்த ரவுண்ட் அப்படியே வச்ச மணிக்கு பின்னாடி டேன் பண்ணிக்கோங்க. அப்படியே டேன் பண்ணி இதே மாதிரி இப்படி பிடிச்சி அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க. ப்ளவுஸ் கழுத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி திருப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும். இதை மட்டும் கவனமாக தைச்சாலே போதும், நெக்கு தூக்கம்லே நீட்டாக நம்ம லேஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி தைச்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தூக்கமாக நீட்டாக வந்துடும். ஓகேவா, ஸ்லீவுக்கு பிரச்சனை இல்லை, எப்பவும் போலயே நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். கையும் இழுக்கக்கூடாது, லேசன் இழுக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக வச்சுட்டு அப்படியே தைச்சிருங்க. எஜ்ஜை ரொம்ப எஜ்ஜிலையும் வைக்காமல் லேசாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றி வச்சிங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். ஒரு சில லேஸ் வேணால் கீழே இறக்கி வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற லேஸ் வந்து ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி வச்சா கீழே ப்ளவுஸ் துணி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், லேசும் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.